என்ன யாரையுமே காணா, விளம்பரத்துக்கு நேரமாச்சு. செந்தில், சீக்கிரம் வாங்க, விளம்பரத்துக்கு போனா. அட சீக்கிரம் வாங்கண்ணே. இவ்வளவு அன்பா கூட்டம் வரலையே, அவர் மாதிரி கூப்பிட வேண்டியதான். ஏய் அறிவு கட்டவனே, பிறக்கத்தலையா பறங்கித்தலையா, சீக்கிரம் வந்து விளம்பரத்துக்கு போகணும்டா. என்ன அடிச்சு விட்டீங்க? பின்ன என்ன உனக்கு கொஞ்சம் வாங்கடா. ஆசையா அன்பா தம்பி முதலிய கூப்பிடுச்சல்ல, அப்ப நீ போயிருக்கலாம்ல. கட்டி தலையா, சொறி பிடிச்ச சேரக்கிழங்கு தலையா, வேடிக்கா மாட்டியா, இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா? அதுக்காக இப்படி எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, எட்டி ஒதுக்கிறது, இப்படி தான் எட்டி ஒதுக்கிறது. குடிப்பா, இது சொல்லி வைப்பா, குடிப்பா. உன சரி, சீக்கிரம் ஏறா, ஏறா, ஏறி உட்காரா. ஆ, போங்கண்ணா. பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், சரோஜா தேவி, எம் என் நம்பியார், பந்தரிபாய், பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள். தினசரி மூன்று காட்சிகளாக நடைபெறும். இறங்கி வா. ஏப்பா, நீ தான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா? ஆமையா, அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும். கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும். உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கிறன்னா வெயில்ல வெந்தாகணும். வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறும் கொட்டாயில கொட்ட சொல்றியா? நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கீங்க. இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும். ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல. ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும். அதை நீங்க வெறுக்கலாமா? நான் வெறுப்பேன். எங்க பரம்பரையே வெறுத்தது. இந்த தெருமட்டல்ல இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது, போயிரு. நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு சொன்ன புரியாது. உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும். நேரம் வரும்போது வரட்டும். இப்ப நீங்க புறப்படுங்க. வர்றாங்க. பின்னாடியே இவ்வளவு அழகா கலை. யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? வாழோட மாமா காரு, அத்தா காரு, வாலியாரு, நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா, உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே, மீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அழகா யோர்மா, நீ சின்ன பொண்ணு, புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி, அது நான் கர்த்தங்காடே லேது. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா, இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கய. இப்ப நான் உன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான். கும்பிடுங்க. நமஸ்காரம். என்ன மண்டு? தெலுங்குண. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பினாயில இங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது. ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு தெரியாதா? பினாயில எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு நீ இரண்டு. அது என்ன, அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாதே. அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ, டேய் இங்க வா. என்னண்ணே,
என்ன நடந்து போடுங்க தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு அதுக்கு தான் இந்த அடி போ பாரதேஷ் நாய் இந்த போட்டோல இருக்கான இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து விடுறா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க நீங்க பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க பானு மகேந்திரா அசோக் குமார் பாபு நிவாஸ் சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க ஹலோ என்னடா கண்ணல தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து அதுல ஒண்ணு இல்லீங்க இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம் டேய் போடா உள்ள பாடுவா இது ஒரு சோரி நாயங்க ஐயோ பாத்தீங்களா நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றத பொடரை கடிச்சு பாருங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பி பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபரமல்ல இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆமாங்க அடிக்கடி வரேன் வாங்க பை 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 ஹாய் ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது எடுத்த உடனே மாசம் 3000 சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிராதடா என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணே வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொண்ணா அதா இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு கலரி முடிசா வாங்கிட்டு வந்துறா அண்ணே அப்ப நான் சின்ன பையனே எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல மெச்சூர் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது அண்ணே பெரிய ஆளா இது என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டே முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏய் ராயல் லுக்குடா ஏ லைஃப் பிரச்சனடா ஓ லைஃப் இல்ல போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்கங்க ஐயோ ஏமி சாமி அவசரங்க வச்சாரா நான் வெளியில போகட்டுமா சச்சா நான் அதுக்காக வரல நான் வேற ஒரு வேலையா வந்தேன் ஏமி சாமி இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு சாமி மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாம் இருக்கேன் செப்பு சாமி செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது இல்லம்மா என் மனச திறந்து கேக்குறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அழகனே நு உன்னாக்கு ஆஹா டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூஸ் கூடுனா பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன் சாமி அதான் லேது நேரு இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும் அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது உன் மேல
அத்தரு சந்தனம் சவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சூத்தன மாதிரி ஒரு வாசனை. பரதேஷ் நான் எங்க நின்று என்ன பேசு பாரு. மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடர புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு வேண்டாம். எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீ. ஏண்டா காதல் கண்ணுதான் இல்லம்பாங்க மூக்குமாடா இல்ல. சரி சரி இங்க நார்ந்து கட்டு. ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன? அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற, அவர் ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற, அவ பினாயில் தெளிக்கிறா, ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களாயா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா, அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா, இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான். சும்மா இருங்க, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா பாத்தியா? சட்டி தலையன் வேலைய கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும். முடியே யாரு சாமியா? என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது? வாசனை மூக்க துளைக்குது. இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்து சென்ட் தயாராகி போகுது போல. ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி. இதே ஊடு. ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா? ஆமா சாமி. வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம். உட்கார்ந்து பேசுறதா? ஆமா. மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல. வேணா ஒண்ணு செய்வோம், ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா? இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு. அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பயமுடா என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது சாமி? எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி கிளம்பலாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா? அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்கு சாமி, சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட பாக்கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. ஓ வீட்டுல காபியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பாக்கூடாது. இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி அண்ணா. யார் அண்ணன் சொன்ன? தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிய பூ கிள்ளி படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சிருக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போட அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவ? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார் உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழிச்சி போடுறோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். இப்போ
అమ్మాయిగారంతరు అట్ల పొండి అబ్బాయిగారు మన బ్యాక రండి. వీటిలో మంచి పేరు తీసుకోవాలి. ఆ పిల్లి కూడా పిలువయ్యా. என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள்ள கொடுக்கு வாவுன்னாரு. மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு. வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாங்க முடியலடா. எங்க திரும்பு. இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். லொள்ளு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்காரு படுத்துறா? உண்டா உண்டா. அடுத்து என்ன உங்க வழக்கா? அம்மாண்டா சுத்தம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா. தீஸ்கோ யா கட்டி மாலை கட்டி மாலை. ஏன் கட்டி வேணும்? உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல. இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சே? இன்னும் தலையை சொல்லிட்டீங்க. என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே. ஒரு ஷோ பாக்கணும்னா அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவோட ஓஹோன்னு பேசுறாங்களா? டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸ் ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. பரம முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன்.
தேட்டர் தீ பிடிச்சு எரியுது. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. டேய் வாங்க என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்ண்ணே ஆடாடா பொண்ணுக்கு தங்கமான மனசு ஆச்சோ இப்ப எப்படி படுக்கலாம் மாமியார் வீடு தானா அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே படு அத நான் வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா ஹாய் ஏய் நம்மாளு அடடே வாங்க 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 எங்க வந்தீங்க நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணனும் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அத பாத்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டார்லிங் பை பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்லா இருக்கா இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னன்னா அது கனவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞ ஏன் கை காலம் நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே இன்னும் பயம் நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்துட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க அத நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு அழுவாரு அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போய் என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்க அந்த பொண்ண என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணியை பிடிச்சிட்டு வரீங்க இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரணமா கேட்டா சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கச்சிருவாரு இருக்க கூட்டிட்டு வரேன்